ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆரியஸ்வரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவரைக்காய் பொரியல். நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டில் என்ன குக் பண்ணுறோமோ அதுதான் நம்ம வீடியோவை போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவரைக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். மெயினாக நம்ம சாதம் வந்துட்டு இருக்கு, உலை கொதிச்சிடுச்சு, அரிசி போட்டாச்சு. இன்றைக்கி நான் வந்து புளி போட்டு கீரை தான் கடைஞ்சேன். அரைக்கீரை கடைஞ்சிட்டு அவரைக்காய் பொரியல் பண்ணேன். காம்பினேஷன் செம சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கேஸ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுட்டு வழக்கம் போல் கடலெண்ணெய் சேர்த்தாச்சு. கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். கூடவே வெங்காயம் ஒரு 100 கிராம் வெங்காயம் சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ அவரைக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீனாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அரிஞ்சு வச்சுட்டேன். அகெயின் வந்து அந்த அவரைக்காய் வந்து முத்தின விதெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து அவர் வந்து கொடுத்தாரு, ஒரு 10 ரூபா கொடுங்கம்மா அப்படின்னாரு. அதனால 10 ரூபா கொடுத்து வாங்கினேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. முத்தலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது போட்டால் குழம்பு கூட வைக்கலாம். நான் பொரியலே போட்டுட்டேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அவரைக்காய் போட்டுட்டு அவரைக்காயோட அந்த விதையும் போட்டாச்சு. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் காரத்துக்காக மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்தேன். தேவையான அளவு சால்ட்டு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும். அவரைக்காய் சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு. இந்த அளவு கொஞ்சமாக தண்ணி விடுங்க போதும். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டால் போதும், சீக்கிரமாக வெந்துடும். காயில் நிறைய தண்ணி விட தேவையில்லை. அதிக அளவு குக் ஆகிடுச்சுன்னா காய் வந்து டேஸ்ட்டும் நல்லா இருக்காது, ஹெல்த்துக்கும் அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு காய் வேக வச்சுருங்க. அகெயின் வந்து தேங்காய், சீரகம், மஞ்சள் தூள் சேர்த்து மிக்சியில் கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிட்டேன். அரைச்சிட்டு சேர்த்தாச்சு. கம கமனு சூப்பரான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கீரை சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு அதை விட அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்த்துட்டு வரோம் பார்த்தீங்களா. முக்கியமாக நாட்டுக்காய் தான் நிறைய வாங்கி நம்ம செய்வோம். அந்த வகையில் தான் நம்ம அவரைக்காய், வாழைத்தண்டு, கத்திரிக்காய் இந்த மாதிரி நாட்டுக்காய் தான் நிறைய செய்வோம் மோஸ்ட்லி. அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் வீடியோஸ் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நாட்டுக்காய் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.